வெல்கம் டு எபிசோட் 2 ஆஃப் சஷ்டியத்து பூர்த்தி சீரீஸ் த பேக்கிங் விலாக். இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு எத்னிக் வேர், ரெண்டு டிராவல் வேர், ஒரு நைட் வேர் அண்ட் தென் மிசிலேனியஸ் கிளாத்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். பட் பிஃபோர் தட் என்னோட காஸ்டியூம் எல்லாம் ரெடியாக இருக்குது. சம்மோ ஐ மேனேஜ் டு ஆர்டர், நான் வீட்டில் இல்லைனாலும் பக்கத்து வீட்டில் கொடுத்துருங்க ஒர்க் போயிருக்கிறப்போ. ஸோ அப்படியெல்லாம் சொல்லி என்னோட ஆர்டர்ஸ், என்னோட வாங்க வேண்டிய சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன். பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னும் ரெடி ஆகலை. ஒரு ஷர்ட் வந்து தேவைப்படுது, வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். லாஸ்ட் வீக்கே ட்ரை பண்ணோம், ஆஃபீஸ் ஒர்க்கில் இருந்ததுனால சுத்தமாக வாங்க முடியாமல் போயிடுச்சு. பட் இன்னைக்கு வந்து வி ஹேட் சம் டைம் டில் 3:00, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் வெரி குவிக்லி நாங்கள் வந்து ஹேரோ ஹப் போயிட்டு ஒரு ஷர்ட் வந்து கிராப் பண்ணிட்டு வந்துருப்போம். ஏன் ஹேரோ ஹப்னா, என்னோடய வீட்டிலேருந்து பக்கத்துலனா அதுதான் இருக்குது. பக்கத்துலனா ஒரு 25-30 minutes அதுதான் இருக்குது. மற்ற மால்ஸ் போனால் ஐ திங்க் இட் வில் பி லைக் 1 hour, எனக்கு இன்னும் 1 hour 15 minutes அந்த மாதிரி ஆயிரும். வந்துட்டு அது ஷோயும் நம்ம எப்படி பேக் பண்ணுறோம், என்னெல்லாம் பேக் பண்ணுறோன்னு. அண்ட் தென் நான் போட போகிற காஸ்டியூம்ஸ் கேட்ட ஜுவல்ஸ் என்னன்றதை பார்த்துடணும். கண்டிப்பாக டைம் இருக்காது ஆப்வியஸ்லி, அன்னைக்கு பார்க்குறதோ எடுத்து வைக்கிறதோ. பேக் பண்ணி வச்சுட்டா இட் வில் டெஃபினெட்லி பி அ ஹாசில் ஃப்ரீ ட்ராவல். ஸோ வித்வுட் ஃபர்தர் அடியோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. எனக்கு வந்து ஐடியாவே இல்லை வாங்கணும்னு. பட் ஆக்சுவலி வந்து ரொம்ப டெம்ட் ஆகி ஒரு கார்ட் செட் வாங்கியிருந்தேன். அதை நான் வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அது கிளியராக இல்லைன்னா வீட்டில் போய் அகைன் ஒரு கிளியர் பிக்சரே நான் எடுக்கிறேன். டைனிங் பண்ணலான்னு தான் ஃபர்ஸ்ட் நினச்சோம். ரொம்ப பசிக்குது, ஆல்மோஸ்ட் 1 PM ஆகிடுச்சு. பட் ஸ்டில் டைனிங் பண்ண தோணலை, நிறைய கூட்டமாக இருந்தது. வீட்டில் போய் ஏதாவது நெட்ஃப்ளிக்ஸில் போட்டு பார்த்துட்டே சாப்பிட்லான்றதுனால வி ஹவ் ஆர்டர் லைக் அ ஃபியூ திங்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பிகீஸ் பர்கர்லேருந்து, ரெண்டே மை மோஸ்ட் ஃபேவரட் சார் ரிபப்ளிக்லேருந்து ஒரு வெனிலா ஷேக் அண்ட் ரிச்சி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சார்ல நான் சாப்பிட்டேன் லைக் 7 months இருக்கும். ஸோ ஐ எம் கரண்ட்லி ஐ ஹேட் கிரேவிங் ஃபார் தட். ஸோ அதனால் வாங்கியிருந்தோம். இதை பிக்கப் பண்ணிவிட்டு அண்ட் தென் வி ஆர் ஹெடிங் ஹோம். பேக் ஹோம் அண்ட் செம்ம வெயிலாக இருந்தது. அவங்களுக்கு சொன்னல கார்ட் செட் நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் அப்படின்றது. சூப்பரான ஒரு கலர், லைக் ஒயிட் அண்ட் பிளாக் ஸ்ட்ரைப் மாதிரி. சூப்பர் காட்டன் மெட்டீரியல். இந்த டாப்பில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேப் அப் டாப் மாதிரி இருக்கும். லைக் யூ ஹாவ் 2 buttons ஹியர் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ இட் வில் பி லைக் ரேப் அந்த மாதிரியான ஒரு சூப்பர் கார்ட் செட். வந்து நான் சூட்கேஸ் எடுத்து வச்சுருக்கோம் மேலேருந்து. ஸோ இதில் நான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சப்போஸ் பத்தலைன்னா இதோட ஒரு குட்டி பிரதர் மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய சூட்கேஸ் இருக்கும், அதில் பேக் பண்ணலான் இருக்கேன். இந்த ஒரு சாரீ வந்து நான் மார்னிங் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக கட்டிக்க போகிறேன். இது ஒரு சூப்பரான அந்த பீகாக் ஃபெதர்ஸ் டிசைன் வச்சு ஒரு ப்ளூ அண்ட் பார்டரில் மட்டும், லைக் அந்த பல்லுவோட பார்டர் சைட் கொஞ்சம் பாதி கீழே மட்டும் இந்த ரெட் வரும். இதுக்காக மேட்சிங்காக நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது தான் இந்த சூப்பரான ஆர்ட் சில்க் ப்ளவுஸ். இதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருந்தேன். அண்ட் ஐ ரியலி யூனோ லைக் லவ் த வே தே ஹவ் மேட் திஸ் அண்ட் இதுக்கு வந்து ஒரு சூப்பரான மேட்ச் ஆக போகுது. சாரி ப்ரீ ப்ளீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் லைக் ப்ரீ ப்ளீட்டிங், பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் லைக் திஸ். ஏன்னா மார்னிங் கிளம்பும் போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபுல் சாரி ட்ரேப் பண்ணுறதுக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டட் டூயிங் மை ப்ரீ ப்ளீட்டிங். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எங்கெங்கே பின்ஸ் தேவைப்படுதோ செக்யூர்டாக வச்சுருக்கேன். கைண்ட் ஆஃப் ஓகேவாக வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஒரு பேக்கில் இதை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அண்ட் ப்ளவுஸையும் சேர்த்து வச்சிட்டோன்னா ஒரு சாரி ரெடி ஆயிரும். ஸோ இப்போ ஜுவல்ஸ் வந்து என்ன போடலான்னு யோசிச்சுட்ருந்தேன். பட் ஸ்டில் அண்டர் கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன். ஸோ அதனால் ஒரு 2-3 things எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாரீ பெல்ட், இந்த மூணுமே எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது, பட் ஐம் நாட் ஷுர். ஸோ ஃபுல்லாக கிளம்பிட்டு இது மூணுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது ஓகேவோ அது டிசைட் பண்ணிக்கலான் இருக்கேன். அண்ட் ஜுவெல் வந்து எய்தர் இது போடலான் இருக்கேன், இல்லை இந்த ஆரம் மாதிரி இருக்கிறது மட்டும் போடலான் இருக்கேன், இல்லை ரெண்டுமே ஓகேவான இருந்தாலும் ஓகே தான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஸோ அதனால் எல்லாமே நான் வந்து இந்த குட்டி பவுச்சில் பேக் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஸ்மால் சேஞ்ச் இந்த காஸ்டியூம் ஆக்சுவலி. ஸோ இந்த ப்ளவுஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கும் இன்டர்னலி. அண்ட் சின்ஸ் கோயிலில் பண்ணுறாங்க, வெயில் வேறு இப்போ ரொம்ப ஓவராக இருக்குது, அங்கே எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அதனால் நான் இதுவும் எடுத்து வச்சுருக்கேன்.
அம்மாவுக்கு வந்து நான் இந்த ட்ரெஸ் எடுத்து வைக்க போகிறேன். இது வந்து ஒரு அனார்கலி இன்ஸ்டோர்லேருந்து வாங்கினது. ரொம்ப நைட்க்கு போட்டுக்க போகிறேன். ஒரு பூஜை இருக்கும், ப்ராபப்ளி ஒரு 1 to 1.5 hours தான் ஆகும் நாங்கள். ஸோ இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றதுனால நான் இதை எடுத்து வைக்க போகிறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு அனார்கலி செட் கொடுத்தா வைக்கிறேன், இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா. சப்போஸ் ஏதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இன்பிட்வீனில் அப்படின்னா ஹேண்டியாக ஒன்று இருக்கணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒன்று வைக்கிறேன். என்னோட ஹஸ்பண்டோட காஸ்டியூம் அது அப்படியே வந்து பக்கத்தில் இங்கே வச்சிட போகிறேன். அண்ட் தென் இங்கே என்னோடய ஜுவல்லரிஸ் இருக்குது. ஸோ அது பேங்கிள்ஸ், பொட்டு, அது எல்லாமே நான் இந்த சைட் ஆஃப் த இதில் வைக்க போகிறேன். மோஸ்ட்லி பேக் பண்ணியாச்சு, கொஞ்சம் டவல்ஸ் அண்ட் கர்ச்சீஃப்ஸ் மட்டும் எடுத்து வச்சாச்சுன்னா ஆல்மோஸ்ட் இந்த பேக்கிங் ஓவர் ஆயிரும். ஃபைனலி ஆல் த பேக்கிங் இஸ் டன் அண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ வித் திஸ் நோட் ஐ வில் என் திஸ் வீடியோ. மீட் யூ ஆல் அகெயின் இன் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ. அண்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை பை.